மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அதா இந்த கேண்டர் உயிர் அவள கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டே, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ மறுத்து வச்சு. அடே அதை ஏண்டா உதைக்கிற பாவம். என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கான். பெரிய அறிவு கொழுந்து, முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்க வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க, எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் தான் பாக்கி. எவன் கோமன் பாது, இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் அந்த கிளவிதான். அதை நீ பாக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்டு கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கான், டேக் இட். அட எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்க தான பாயிங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க. அண்ணே அங்க வரங்க, வரங்க. ஏய் இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது, நம்ம ரெண்டு பேர் தோலை உரிச்சு செருப்பு தேச்சு வித்துருவாடா. அதுதான் ரம்மு வாங்கி வந்திருக்கேன். ஏய் நீ ஐடியா மண்ணண்டா, வாங்க. மூளை ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? என்னடா இது? ஐயோ அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா இப்ப யார் சிங்கம் வரையிறது? நீ வரையறியா? ஐயோ எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்ப யார் வரையவா? ஏ மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கான்ல. சீ போப்பா, வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பாக்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடறமல்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறமல்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். மாப்பிள்ள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறிய, இந்த உரமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பிய? இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தா தெரியுமா? அமைதி அமைதி. கணக்கு பிள்ளை மக்களுக்கு எல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வாய்யா. கணக்கு பிள்ளை இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு ரெண்டு பொண்டாட்டியாம் ஐயா. இவனல்ல ஓ சரியான ஆண்மகன். ரெண்டு பொண்டாட்டியை வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டியை நீ எடுத்துக்க ஐயா. பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவை ஐயா. கேஷியர் ரெண்டு பொண்டாட்டி என்ன, நாலு பொண்டாட்டியோட வாழ டேக்கி. எல்லாருக்கும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மிதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம், என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்கப்பிள்ளை கணக்கப்பிள்ளை, டே டப்பா தெரியா, அது என்னன்னு போய் பாடுறா. இரு நானும் வர்றேன். டே டப்பா என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற, உள்ள உனக்கு செத்துக்கிட்டு போயிடாத, போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தே நீ யார் குழந்தே, யார் குழந்தே நீ யார் குழந்தே? என்ன சத்தம்? ஆனா செத்து போச்சுங்கயா. என்னது யானை செத்து போச்சா? இந்த தொட்டு உடனே யானையே செத்து போச்சு, தகனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு ஐயா. நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா?
மாட மாளிக கூட கோபுரம் எல்லாம் போச்சு என் சொத்து எல்லாம் போயிடும் போல இருக்கு அப்படி சொல்லாதீங்க ஐயா யாரையா நீ நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா இந்த குழந்தைய பத்தி என்னையா தெரியும் உங்களுக்கு ஜாதகமே தெரியும் ஐயா சொல்லியா குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க அது கிடக்குதா குப்பை அதுகளை விடு இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயரும் ஆமா யோ என் குழந்தை இது மேல ஆடையா இத நான் வளக்குறையா ஏய் அப்பா நீ கிளண்டன் இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா எந்த நேரத்திலே இவனை நீ கைவிட்டிர கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூட தான் நீ இருக்கணும் புடி கைய அப்படி வாழ்ந்த குடும்பம் அப்ப உங்க சொத்து சுகம்லாம் இவனை கையில முடிச்சு கொடுத்தாரு இல்ல அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு உங்க அப்பா யானை போச்சு இல்ல அதோடவே அவரும் போயிட்டாரு சரி இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா பாரு உன் கதையை நான் வீட்டுல தான் கேட்பேன் வா போலாம் ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா இங்க தேவர் மகன் படம் நடக்குது இவர் சிவாஜி கணேசா நீ என்ன ஒரு பேர்னா எட்டி மிதிச்சன்னா நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன் உன் அட்டகாசம் தாங்க முடியல ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத உரி கட்டி தொங்குதல்ல அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்ன உட்கார வச்சு முடிச்சிருவேன் போடா என்ன விளையாடுறீங்களா நீங்க பாப்பிள என்னடா அது புல் ரவுசர் சவுண்டு அங்கில வந்திருக்காரு என்னது மாமா மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன் என்னது குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன் என்கிட்ட ஃபோர்ட் வண்டி இருக்கு வந்துட்டேன் மாமா நின்று பேசிட்டு இருக்கீங்க உட்காருங்க பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள நீங்க சொந்தம் மாதிரிய என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க அது மட்டும் இல்ல நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன் அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒன்னு திருத்தல என்ன நீ திருத்தினியா பேசிட்டு இருக்கல பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சுல இருந்து உங்க பேர எல்லா கட்டப்படத்தையும் விட்டாரு நிஜமாவா எஸ் பாஸ் பாஸா எஸ் அவர் இந்த கொள்ளை கூட்ட தலைவனா உடம்புல ஒரு கோட்டு கை ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே எஸ் பாஸ் மீங்க ஓகே பாஸ் மீங்க நான்சென்ஸ் மாமா அதெல்லாம் அல்ல மாப்பிள்ள லவ் பண்றது எப்படின்னு ஐடியாவை என்கிட்ட கேட்க ஐடியாவை நான் அவருக்கு கொடுக்க மிச்சத்த மாப்பிள வர்றாரு அவர்கிட்டயே கேட்டுங்க தாத்தா நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம எப்ப வந்தீங்க தாத்தா இப்பதான் போ வந்தேன் சென்டிமெண்ட் உன்னதான் பாக்கணும்னு ஆசாசே வந்தேன் அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா ஆரம்பிச்சிட்டானுங்கடா பேராண்டி நல்லா இருக்கீங்க தாத்தா நான் நல்லா இருக்கிறையா நீ எப்படியா இருக்கிற நான் நல்லா இருக்கேன் அது போதையா மாப்பிள நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ ஏழையோ பணக்காரியோ என் பேரன் திருந்துறதுக்கு அவதான காரணம் அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு இந்த விஷயத்துல மாப்பிள ஜெட்டுனா நீங்க ராக்கெட் அப்ப நானே நீ ஜாக்கெட் நல்லா ஜாலி அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே அத போய் தடுக்குறீங்க என்ன தத்துவம் என்ன தத்துவம் நீ பெரிய ஞானிப்பா ஆமா அவர் பெரிய ஞானி நீங்க சின்ன ஞானிங்க இருங்கடா உங்க பெண்ட நிமித்தி கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள தான் சரி அவனை நாளைக்கே வர வைக்கிறேன் எங்களுக்கு மேல ஒருத்தனா வரட்டும் பாத்துக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் வர்றத வரீங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா ஏமாமா இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க இடது கால எடுத்து வச்சு வாங்கிறது ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க தமாஷும் பாப்பிள நீங்க கிட்ட வராதிங்க குதிரை கடிச்சு வச்சிருவேன் வாங்க பாப்பிள அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா இன்னைக்கு ஒரு 3 லட்சம் பணம் கேட்டேன் என்னாச்சு என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம்னா என் நிலைமை என்ன ஆகுது அப்புறம் என்ன மாமா நிலைமை கோமாதான் ஆமா யார் இந்த குதிரைக்காரரு குதிரைக்காரன்லாம் சொல்லாத மதுரைக்காரன் சொல்ல சொல்லுங்க என் சொந்தக்கார மாப்பிள உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரம் வருவான்னு சொன்னனே அந்த மதுரை வீர இவன் ஆயம் என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு எஸ் உங்க வீட்டுக்கு வரதுனா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான் டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான் பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான் 10 ரூபாய் கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன் எப்படி நம்ம டேலண்ட் என்ன டேலண்ட் என்ன டேலண்ட் இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளைக்கு கத்து கொடுங்க யா
நான் கத்து கொடுக்கறேன் எம்பி மாமா இருக்காரு வாட்டர் டு எம்பி அது மாப்ள உங்களுக்கு வேண்டியவங்க யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா நோ நோ இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சிருக்கதே கிடையாது அப்ப மினிஸ்டர்ஸ் நோ ஐ பிரைம் ஜனா ஓ அந்த லெவல்லயா அப்புறம் அந்த எம்பி நான் பாத்தாகணும் வாங்க பார்க்கலாம் இவனுங்க தான் மாப்ள அட இந்த நான்சென்ஸ்களா மாமா இந்த ராஸ்கல்களையா எம்பி ன்னு சொன்னீங்க இதுக்கு எல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களா ஜா ஏண்டா என்ன விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன் என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா மாப்ள என்ன ஏமாத்துனது மட்டும் இல்ல என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க உங்க பேரனை மட்டும் இல்ல எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க டோன்ட் வரி மாமா நான் வந்துட்டல கவனிச்சுக்கிறேன் அடடா உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ்க்கு வந்தா இங்கேயும் வந்துட்டீங்களா டேய் நீங்க எங்க போனீங்கனாலும் கரெக்டா நான் அங்க என்ட்ராவேன் என்ன டேய் உங்களுக்கு ஊத்தி குடுக்கிறதுக்கு பிகர் வேறயா தண்ணிய ஊத்தடி தண்ணி என்னடி உனக்கு நான் பாலே ஊத்துறேன் பா போய் குடி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற ஒண்ணுல நம்மள திருத்தறதுக்கு ஒரு மான் வந்துக்காரன் சரியா லொல்லு பாட்டியா இருப்பாரு உங்க வீட்டுல லொல்லு எங்க வீட்டுல உள்ள உடம்புல லொல்லுப்பா முக்கால முக்கா புள்ள என்ன கதவு தட்ட சத்தம் கேக்குது தாப்பா போடலையா ஒருவேளை செம்படியா கம்மியா வெயிட் வெயிட்யா வெயிட் தள்ளுங்க தள்ள தள்ளுங்க ஓ பாத்திப்பா நான் சொல்லல மாம் மாப்ள இது எல்லாம் நம்பாத மாப்ள இவங்க கூட்டியா ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழிய போடுறாங்க இதெல்லாம் பாத்துக்கு அப்புறமா எப்படி நம்ப முடியும் என்ன நம்பல இல்ல எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறது உனக்கு காட்டேன் கொஞ்சம் வெயிட்யா ஹலோ சதாவா சதாவா சதா முசேனத்தோட சாட்டை கூப்பிடுறேன் ஹலோ சதா என்னது சோல் ஜெல்லா நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணலையா அதை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சிருப்பீங்களே ஆ அப்படியே பண்ணுங்க கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும் ஆசைப்படுறாரு மாப்பிள சதா முசேன் உங்ககிட்ட பேசணுங்க பேசுங்க பேசுங்க இந்தாங்க இந்தாங்க டிவி ரிமோட்டா அட தெரியுமாப்பா இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா உனக்கு தெரியுமாப்ள இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உத்தார கடி பண்ணேன் ஏமாம் நீங்க டுபாக்கர் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல மாப்ள உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு அத உங்க தாத்தன் கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன் செம்பரியாடு தலையும் பெரிய உசார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவோம் போல இருக்கு இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வந்த இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி ஓம் பண்ணா ஏன் பண்ணா கஜோலை நம ஓம் மாடி படி என்ன ஏறி போற படிக்கட்டு எல்லாம் காட்ற தாத்தாவ காட்றா ஓம் புத்தரே நம தட்ட கீழவை என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க ஆ துண்டாடுறா கூட அவனு கேட்ட வாங்கிடா தாத்தா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க நடுத்தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்கள் எல்லாம் பாராட்டுறாங்க கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான் என்ன ரசிச்ச தாத்தா யாரு பேச்சும் கேட்காதனா மாமா பேச்ச மட்டும் கேக்குறனா மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு அவன் சக்தி தெரிஞ்சுதான் அவனை வர வச்சேன் மாமா நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் ஓவர் தான் இப்ப ஏ ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு எங்க குலதெய்வம் பாச்சே இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கோ தருவா என்கிட்ட 6.5 அருவா இருக்குத அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பேன் ஐயோ கருப்புசாமி எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு நான் சீக்கிரமா 19 படி ஏறணும் இல்ல 19 படி நான் 18 படி தானே ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா சாமி உனக்கு என்ன சாமி வேணும்
இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காதாண்டி சொல்லுங்க சாமி. நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க சரி சாமி, என்ன வேணும் கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூடவா தெரியாது? கருப்பண்ண சாமிக்கு உயர்ந்தது பட்டசாராம சுருட்டுந்தான். ஏய் அது ஓல்டு கருப்பண்ண சாமி, இது லேட்டஸ்ட் கருப்பண்ண சாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ் ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேர்ன திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேர்ன ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு பத்து கொடுத்து அனுப்பு. பத்துனா ஆயிரமா இல்ல லட்சமா? பத்து லட்சம் தான். சரி சார். ஐயோ உங்கள்ட்ட ஐடியா கேட்ட பாருங்க. என்ன செய்கிறையா? நீ கிடையா உங்க பொண்டாட்டி சூப்பரு. என்ன உங்க வாய வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? சொல்றேன் என்னைய சொல்ற? உங்க பொண்டாட்டி சூப்பரு. உனக்கு என்ன கோழுப்புறா? என் பொண்டாட்டி சூப்பர்னு எங்கிட்டே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா உன் பொண்டாட்டி சூப்பரு சூப்பரு சூப்பரு. என்ன எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்தாலும் ஏன் எல்லாரும் போட்டு அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர்ங்கறனே? அண்ணே அண்ணே அவன் என்ன தப்பு செஞ்சா எதுக்காக அடிக்கிறீங்க? அப்ப இன்னொருத்த முன்னாடி சூப்பர் சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் முன்னாடி சூப்பர் சொன்னா எல்லாரும் முன்னாடி அடிச்சிடறதா? இப்ப ஏன் முன்னாடி சூப்பர் தான் அவன் சொல்லட்டும்? சொல்ற அண்ணே பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா. இது என்னது? இங்க வந்த என்ன கேக்குற? நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி எங்க சொல்லு? காஃபி போண்டாவ போண்டா வடைய வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடையன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தோடை கேட்டா உன் தோடை புஞ்சு போயிரு. போடா போ, ஓடி போயிரு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. அதானே பார்த்த. போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காபி கடைக்கு வந்தீனா கடைக்கு பின்னால் நின்னுதான் காபி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போய் ஏறுமே. கேட்டியல்ல அட்வைசிங் சாங். ஐடியா வேணா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட எல்லாம் கேட்காத. கமான் ஃபாலோமா.